மார்னிங் நம்ம டைம் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டான சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அண்ட் இன்னைக்கோட மார்க்கெட் வியூ என்ன பிளான் என்னங்கிறதையும் கிளியராக கொடுத்தோம். மார்க்கெட்டில் இன்னைக்கு அண்ட் நாளைக்கு ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனாக தான் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்ப்பாக சொல்லியிருந்தோம். அண்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி தான் வந்து நடந்துருந்துச்சு. நிஃப்டியும் நீ கன்சல்ட் ஆகிட்டு இருந்தாங்க, அண்ட் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்ப்ளீட்டே கன்சல்ட் ஆகிட்டு இருந்தாங்க, அண்ட் ஃபின் நிஃப்டியும் கன்சல்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் ஆக்ஷனில் மார்க்கெட் வந்து 3 டேஸாக இருக்குது. நீங்கள் பிகர் பிச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சல்டேட் ஆகிட்டுருக்காங்கன்னு. அண்ட் அதுக்கான ரீசனும் கொடுத்துருந்தேன், ரியல் ஆக்ஷன் ஃபெட்டோட ரேட் டிசிஷனுக்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லி. ஸோ அதனால் நாளைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி மூட்டடாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அன்லஸ் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரிகர் ஆகி நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி வெளியே எங்கேயாவது ஓப்பன் ஆகினா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவரில் இந்த ஃபெட்டோட ரேட் டிசிஷனுக்கு பொசிஷன் பில்ட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அந்த பொசிஷன் பில்டிங் எல்லாமே ஒருவேளை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சிங்கிள் டைரெக்ஷனில் இருக்கும், ஆர் நெகட்டிவாக இருந்தாலும் சிங்கிள் டைரெக்ஷனில் இருக்கும். பட் மல்டிபிள் பயாஸில் இருந்துச்சுன்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆர் ஒன் ஹவரில் மார்க்கெட் கண்டிப்பாக வால்டலாமல் இருக்கும். அண்டு பிகர் பேச்சிலேருந்து இப்போ எல்லாம் என்ன பிளானுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பிகர் பேச்சில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஐடி செக்டர் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ், அண்ட் இப்போ கன்சல்டேட் இருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நிஃப்டி 50, ஸோ ப்ரீவியஸ் ஆல் டைமையும் இந்த லெவல் மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்தாச்சு, 25,333. ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணி இப்போ அந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் யூஸ்வலாக நம்ம ஒரு தியரி ஃபாலோ பண்ணுவோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ லெவலை பிரேக் பண்ணிட்டா ரீட்ரேஸ் பண்ணணும், அப்படி இல்லை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆரம்பிக்கணும். பட் இங்கே என்ன நடக்குது, மேலேயும் மூவ் ஆரம்பிக்கல, ரீட்ரேஸ் பண்ணிட்டு மேலே போகலை. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா கீ லெவலுக்கிட்டே கன்சல்டேட் இருக்கிறாங்க. ஸோ அதனால் சூனர் ஆர் லேட்டர் மார்க்கெட் இந்த லெவலை தாண்டி போ ஃபாஸ்ட் அண்ட் ஃப்ரீஸாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேக் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கீழே வர வரைக்கும், அண்டு இந்த ஃபெட்டில் வந்து பாசிட்டிவ் இன்வெஸ்டிங் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபெட்டோட ரேட் டிசிஷனைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கிறது மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை. ஸோ சூனர் ஆர் லேட்டர் மார்க்கெட் இந்த லெவலை தாண்டி ட்ரேட் பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி ஃபின் நிஃப்டி, ஸோ ஃபின் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த ஆல் டைம் லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணால் தான் புள்ளிஸ் சொன்னேன், பட் இந்த லெவலுக்கு கீழே சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட் டிராஸ்டிக்காக இருக்குன்னு பாருங்கள். ஃபின் நிஃப்டி அந்த கீ லெவலுக்கு கீழே கன்சல்டேட் இருக்கிறாங்க, அண்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா அந்த கீ லெவலுக்கு மேலே கன்சல்டேட் இருக்கிறாங்க. பட் ஈவென்ஸ்லி இது ரெண்டில் எது நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி கன்சல்டேட் தான். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான கீ லெவலை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சாலிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணாங்கன்னா அது அந்த பிரேக் அவுட் நினச்சி நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டிக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஆகணும். அண்ட் பேங்கிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த 51,945 லெவலுக்கு மேலே சஸ்டைன் பண்ணால் புல்லிஷாக இருப்பாங்கன்னு. அண்ட் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே இருக்குது, பட் இருந்தாலும் இன்டர்டே வைஸில் பெருசாக மொமெண்டம் இல்லை, ரீசன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்டர்டே வைஸில் வந்து சைடுவேஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால மற்ற அதர் இண்டெக்ஸை காட்டிலும் பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக வாலட்டைலாக இருக்கும். ஸோ அதனால் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணாமீங்க. ஏன்னா ரீசன் என்னென்னா அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ இவங்க கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் மேலே போனமாக இருக்குது. பட் ஃபின் நிஃப்டியும் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டெய்லி எண்ட் ஆஃப் டே வெயிட் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் டேயில் ஒரு பொசிஷன் ட்ரேட் எடுக்க பாருங்கள். தேவையில்லாமல் இந்த இன்ட்ரா டேயில் நாளைக்கு வந்து மார்க்கெட்டை ஃபைட் பண்ணி லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெட்டர் ரிஸ்க் ரிவார்டடாக இருக்கும். அண்ட் அந்த பொசிஷன் ட்ரேட் அப்படிங்கிறத ஃபெட்டோட ரேட் டிசிஷன் எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அதை வந்து டிசிஷன் எடுக்க முடியும். அண்ட் இப்பொழுதைக்கு 25 and 50 வந்து மல்டிபிள் வியூஸ் இருக்குது, அண்ட் இவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்றாங்க. பட் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஈவன் தான் ரேட் கட் பண்ணாலும் மார்க்கெட் வந்து அதை மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தால் அடித்து கீழே கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பொசிஷனல் ட்ரேடே எடுத்திங்கனாலும் கேர்ஃபுல்லாக எடுங்க, குவான்டிட்டியை குறைச்சி ட்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அஃபிஷியல் நியூஸ் வந்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கோட எக்ஸ்பெக்டேஷனும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் கன்சல்டேட் ஆக தான் ஆரம்பிக்கும், சைடியஸ்லேயே தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மற்றபடியும் சந்திப்போம், மகிழ்ச்சி.